ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட்டனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு முக்கியமான வீரராக இருக்கக்கூடிய ஒருவர் தற்போது மேற்கின் தீவுகள் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணியில் இடம்பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. யார் அந்த வீரர், அதற்கான காரணம் என்ன அப்படின்ற பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். 2020 ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி நியூசிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20, 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போறாங்க. இதற்காக இந்திய அணியின் துணை கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அப்படிங்கிற காரணத்துக்காக அடுத்த மாதம் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு தற்போது ஒரு மாற்று துவக்க ஆட்டக்காரர் தேவை அப்படின்னு மயங்க் அகர்வாலை தேர்வு செய்ய பார்க்குறாங்களாம். ஏற்கனவே சமீபத்தில் நடைபெற்று முடிந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் சிகர் தவானுக்கு மாற்று வீரராக மயங்க் அகர்வால் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது திடீரென மயங்க் அகர்வால் ஒருநாள் போட்டிகளுக்கான அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா, அவர் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி சிறப்பான ரன் குவிப்பிலும் ஈடுபட்டிருப்பதன் காரணத்தால் இவர் ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணிக்கு சரிபட்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உலகக்கோப்பைக்கு பிறகு தொடர்ந்து ஓய்வில்லாமல் விளையாடி கொண்டிருக்கும் ரோஹித் சர்மா அவர்களுக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடருக்கு தயாராகும் விதத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டி மற்றும் T20 தொடருக்கு அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதன்படி ஒருநாள் தொடருக்கு சிகர் தவானும் தற்போது மோசமான ஃபார்மில் இருக்கிறதன் காரணத்தினால மயங்க் அகர்வால துவக்க வீரராக களமிறக்கலாம் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல் லிஸ்ட் ஏ போட்டிகளில் இவர் 50 அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்காரு, 100 அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. இப்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இவர் 240 ரன்களை குவிக்கும் போது 8 இம்லாலய சிக்ஸர்களும் அடிச்சிருக்காரு. இது பற்றி இந்திய அணியின் முன்னாள் வீரரும் ஆய்வாளருமான தீப்தாஸ் சர்மா அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பாக மயங்க் அகர்வால் அப்படின்றவர் வந்து ஒருநாள் போட்டிகளுக்கான வீரர் தான், ஆனால் டெஸ்ட் போட்டி தேவையை கருதி தான் அவரை வந்து டெஸ்ட் வீரராக தேர்வு செய்யப்பட்டாங்க. கண்டிப்பாக அவர் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி ஒருநாள் போட்டிக்கு அவர் தான் துவக்க வீரராக தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.